அபிஷேக கூட்டத்திலேயும் தொடர்ந்து உங்களோடு கூட வரங்களை பற்றி பேச விரும்புகிறேன். நான் கடந்த வாரம் சொன்னேன் நினைக்கிறேன், என்னுடைய நிறைய சாட்சி உண்டு. ஒரு சனிக்கிழமை அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆவடியில் பிரதர் ஜெரும் தியாகராஜ், இப்போ ஆவடி ஏசி இருக்கு, அது மேலே ஜெரும் தியாகராஜ் ஐயா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த சபையில் பாஸ்டர் சாம்சன் ராய் வந்து ஜெபிக்கும்போது அபிஷேகம் பெற்றேன். நாங்கள் தங்கியிருக்க இடத்துல ஒரு சின்ன சேப்பல் உண்டு, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அங்கே செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை கூட்டம் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை அந்த கூட்டத்துக்கு போயிருக்கேன், அபிஷேகம் பெற்றது சனிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு எனக்கு வரங்களை பற்றிலாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார். இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கார், திருவள்ளூரில் இருக்கார், ஒரு பேர் தங்கச்சன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஊழியத்தில் கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கார். அன்றைக்கி அவர் மாரநாதா பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து அந்த கூட்டம் நடத்துகிறார். அன்றைக்கி அபிஷேக கூட்டம், பரிசுத்தாவை பற்றி இப்போ நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி உள்ள கூட்டம். ஆனால் அந்த சபைக்கு வர்றவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது, பொதுவான ஜனங்கள், பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, நல்லா படித்தவங்க எல்லோரும். அவர் ஜபம் நடத்தும்போது நான் சனிக்கிழமை தானே அபிஷேகம் பெற்றிருக்கேன், மூணு நாள் தானே ஆகுது, என்ன அறியாமல் ஆவியல் நினைஞ்சு பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஏன்டப்பா இந்த கர்த்தர் நல்ல அபிஷேகத்துக்கு நல்ல ஆவியில் நிரம்புங்க என்னை உற்சாகப்படுத்துகிறார். அப்போ என் வாயில் ஒரு வார்த்தை வருது, இதோ உங்கள் நடுவில் நான் வந்திருக்கிறேன் சொல்ல. இதோ எப்படி நான் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நான் இப்படி, இதோ உங்கள் நடுவில் இருக்கேன், நான் எப்படி சொல்ல முடியும்? பயமாக இருக்குது, ஆனால் என்னால் கட்டுப்படுத்த முடியல. அவர் சொல்கிறாரு, உங்கள் வாயில் கர்த்தர் அருளிய வார்த்தையை தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் தம் வார்த்தையை உங்கள் வாயில் போட்டிருக்கார், தைரியமாக சொல்லுங்கன்னார். என்ன அறியாமல் பயந்து போய் என்னால் அடக்கி கொள்ள முடியாது. இதோ நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ரொம்ப பயமாக போச்சு. இதுதான் நான் சொன்ன முதல் தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்போதே, செய்தி கொடுக்கும்போதே, கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஜனங்களோடு கூட பேசுகிறார். தேர்வோம் அன்றைக்கு பிசாசுகளை துரத்தின காரியம் வேறு, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துறது. பிரசங்கத்தில் வரங்களில் நம்ம தேரும்படி நாட வேண்டும். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? அதில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது, அதை குறித்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு அதிலேருந்து தொடர்றேன். 1 தீமோத்தேயு 4:14 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:14. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நம்ம ஒரு வரம் பெற்றுக்கொண்டோம், இனிமே ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார்.
நம்ம பெற்றுக்கொண்ட வரங்களை குறித்து அசதியாய் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாள் மட்டுமாக சபையின் பக்தி விருத்திக்காக அதுக்காக தான் வரம் கொடுத்துருக்கிறார். அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த வரங்கள் நெடுகவே பயன்பட வேண்டும். அந்த வரங்கள் நெடுகவே பயன்பட வேண்டும். அசதியாக இராதேங்கிறது ஆங்கிலத்தில் நெக்லெக்டாக இருக்காத, நெக்லிஜென்ட்டாக இருக்காத, ஏனோ தானோ என்று இருக்காத, பயன்படுத்து. அக்கினியார் இ ஃபயர் ஃபார் த லார்ட். தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வரத்தை குறித்து கேர்லெஸ்ஸாக இருக்காது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக. ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிற வரம் கொடுத்துருக்கிறாரா? அசதியாராத, அசதியாராத. பிரசங்கம் பண்ணு, பிரியமானவர்களே. இப்போ எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்பது மணிலிருந்து காலையில் பனித்துளி வேலை, அறிவிப்புகள், அதில் ஆலோசனை, செய்தி, அப்புறம் பக்தி விருத்திக்காக ஒரு புத்தி சொல்லுதல், அப்புறம் பைபிள் ரீடிங், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒரு கருத்தரங்கு. இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறேன். பிரியமானவர்களே, எதுக்காக உங்களுக்கு ஊழியம் செய்கிறக்கா தானே? காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இந்த லவ் ஃபிஷ்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒம்பதுலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு, இல்லைன்னா எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே ஒரு மீட்டிங் வச்சுட்டு அனுப்பிட்டா, நீங்களும் சண்டே ஜாலியாக வீட்டில் இருக்கலாம், நானும் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா நாங்கள் அப்படியே எங்கேயாவது கொஞ்சம் இளைப்பார வெளியே எங்கேயாவது போயிட்டு நாங்களும் வரலாம்ல, நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம்ல, நாங்களும் நல்லா இருக்கலாம்ல. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், காலையில் நான் பெருமைக்காக இல்லை, விளக்கத்துக்காக. நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதுனால உலக பிரகாரமாக இத்தனை நிகழ்ச்சிகளை ஞாயிற்றுக்கிழமை வைப்பதினாலே எனக்கு உலக பிரகாரமாக ஒரு பத்து ரூபா கூட வருமா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச வசன வெளிச்சம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வசனம், வேத வசனத்தை உள்ள வெளிச்சம், வெறும் அந்த ஒன்பது வரங்கள் அல்ல, முப்பத்தி ரெண்டு வரங்களை பரிசுத்தவான்கள் வேத பண்டிதர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார். அந்த வரங்களை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு பத்து பேருக்காக அது பயன் தருமையானால் எனக்கு மகிழ்ச்சி. அப்போ நீங்கள் பெற்ற வரங்களை குறித்து நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. அந்த வரங்களை நல்லா பயன்படுத்தணும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அப்போஸ்தலர்
பத்தாம் அதிகாரம் 38 வாசியுங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் ஆலந்தலை ஊரானாகிய ரூஃபஸை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்லலாம்? வில்லிவாக்கம் ஊரானாகிய விஜயராஜை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தடாவா மின்ட்ரா பிரதர் மின்ட்ரு தானா? தடா இல்லையா? சரி, மின்ட்ரு ஊரானாகிய இளவரசனை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி அட்ரஸ் கொடுக்குறாரு. நசரேனாகிய நாசரேத் ஊரை சேர்ந்தவனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வாசிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் ஈக்காடு கண்டிகை ஊரானாகிய எப்தாவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்படியே ரூஃபஸ் என்ன மின்ட்டு அப்படியா? எதுக்கு நம்ம சுற்றி திரும்ப சுற்றித்திரதுன்னா ஊர் சுற்றுறது அல்ல. சுற்றி திருந்தார்னா ஊர் சுற்றி திருந்தார் அர்த்தம் இல்லை. எல்லா இடங்களுக்கும் போனார் சுற்றி வர்றார். அந்த நாட்களில் ராஜாக்களை பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு போவாங்க, தேரில் வச்சு இழுத்துட்டு போவாங்க. ஊர்வலம் வருவார், ராஜா ஊரை சுற்றி பார்க்க வருவார், பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவராக நடந்து திரிந்த ஒரே நடராஜன் இவர் தான். சுற்றி திரிந்தார் நன்மை செய்கிறவராக. என்ன நன்மை செய்தார்? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் சொல்றீங்க என்ன தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார் நினைக்கிறவங்க எல்லாம் கரங்க வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கையே போயிடல, இவ்வளோ பேர் அபிஷேகம் பண்ணலையா? நல்லா உற்சாகமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சரி, அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடி தேவன் என் கூட இருக்காருன்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். வாசிங்க. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் இங்கு அவருக்கு அவருடைய ஏரியா, அவர் செய்த காரியங்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின்படியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் நமக்கு இருக்கிற ரெண்டு பெரிய ஊழியம். நல்ல கவனிங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் உங்களோடு கூட தேவன் இருப்பாரேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு ஊழியம், ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வரட்டும். அந்த பரலோக ராஜ்யத்தின் சமாதானம் சந்தோஷம் சுபிட்சம் உங்களுக்கு கிடைக்கட்டும். பரலோக ராஜ்யத்தை பூலோகத்தில் கட்டும் இறை அரசு வரணும். ஒரு பக்கம் அது நன்மை, இன்னொரு பக்கம் பிசாசினுடைய ஆளுகையை அழிக்கணும்.
பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்கள், பிசாசின் அதிகாரத்துக்குள் இருக்கிறவர்கள், வெறுமனே பிசாசு பிடிச்சி ஆடுகிறவர்கள் என்றல்ல, பிசாசினால் ஏவப்பட்டு தீமையான காரியங்களை செய்கிறவர்கள், அவங்கள பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கணும். நீங்கள் உலக பிரகாரமான வேலை செய்தாலும் சரி, படித்து கொண்டிருந்தாலும் சரி, முழு நேர ஊழியத்தில் இருந்தாலும் சரி, முழு நேர ஊழியத்துக்கும் உலக பிரகாரமான வேலைக்கும் உள்ள வேறுபாடு, முழு நேர ஊழியம் என்றால் உங்களுடைய தேவைகள் ஊழியத்தினாலே சந்திக்கப்படுகிறது. நான் உலக பிரகாரமாக ஆசிரியர் பணி செய்யும் போதும் முழு நேரமும் ஊழியம்தான் செய்தேன், முழு நேரமும் ஊழியம்தான் செய்தேன், ஆனால் எனக்கு உலக பிரகாரமான பணியிலிருந்து என் தேவைகள் சந்திக்கப்பட்டது. என்னுடைய பணி நேரத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன், என் பணியை ஒழுங்காக நான் செய்தேன், அங்கேயும் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தேன், மற்ற நேரங்களில் போய் ஊழியம் செய்தேன், தெருப்பிரசங்கம் பண்ணுவேன், தனியாக தெருவில் கத்திக்கிட்டே போவேன், நான் வைக்கப்பட்டதில்லை, ஓடுற ட்ரெயினில் நின்று பேசுவேன். எத்தனையோ முறை ஆவடி ரவுண்டான அண்ணா சிலை பக்கம், அண்ணா சிலைக்கு கீழே நின்று நான் தனியாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அங்கே நிறைய இந்திக்காரங்க வருவாங்க, இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க, HEF. நானே ஆங்கிலத்தில் பேசி நானே தமிழில் சொல்லுவேன். நான் வெட்கப்பட்டதில்லை, இந்த வரைக்கும் நான் வெட்கப்படலை. அப்போது பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக, பிசாசினுடைய ஆளுகையை அழிப்பதற்காக நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, சுத்தி வரணும், எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு நாள் பட்டாபிராமில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசிட்டு, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இங்கே உள்ள கூட்டங்களெல்லாம் முடிச்சுட்டு பட்டாபிராமில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வர, ரொம்ப களைப்பு, ரொம்ப களைப்பு, சரீரம் அத்து போயிடுச்சு. அந்த களைப்போடு நான் வரும்போது ஒரு ஃபோன் வருது, ஒரு பையனுடைய வாழ்க்கையில் பிசாஸ் போராட்டம், ஜபிட்டு கொண்டு வாங்க, அந்த பிள்ளைக்காக ஜபிப்பதற்கு இங்கே வார, சரீரம் பலவீனமாக இருக்கு, ஆனால் அது என் மேல் விழுந்த கடமை. எத்தனையோ சாட்சிகளை சொல்லும், நான் பெருமைக்காக சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், எலும்பு எலும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், கோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த், கோ ஃபோர்த், பிரிங் ஃபோர்த், புறப்பட்டு போ, கொண்டு வா, புறப்பட்டு போ, கொண்டு வா, அசதியாராதீங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வசனம் கேட்டிருக்கோம், இந்த ரெண்டு வார்த்தை வச்சுக்கோங்க, தேவன் உங்களை பரிசுத்தாவியினால் நிரப்பியிருப்பாரேயானால், தேவன் உங்களோடு கூட இருப்பாரேயானால், நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர்களாகவும் சுற்றி வர வேண்டும், சுற்றி வர வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொடுங்க, கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன் சாட்சி,
நீங்கள் ஒப்பு கொடுங்க கர்த்தர் பயம். சில வேலைகளில் நம்ம சாங்கபங்கமாக இருக்கணும்னு ஆசைப்படும் போது, இன்றைக்கு உண்மையாகவே இன்றைக்குள்ள பெந்தகோஸ்த உலகம் குறிப்பாக ஊழியம் என்று சொல்லி இதை கேட்டால் ரொம்ப பயமாக இருக்கு. இன்றைக்கு 99 இது ஒரு ஆதாய தொழில். சென்னை தமிழில் சொன்னால் சும்மா அப்படியே சீன் காட்டிக்கிட்டு பைபிள்லேருந்து ரெண்டு கதை சொல்லிக்கிட்டு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இல்லைன்னா அப்படி பிரசங்கம் பண்ணுற யாரையாக கூப்பிட்டு அவங்கள விட்டு பிரசங்கம் பண்ண விட்டுக்கிட்டு காணிக்க தசம பாகம் வாங்கி கார் வாங்கணும், லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும், செல்வ செழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் ஊழியக்காருடைய செழுமையை விரும்புகிறார், உண்மையாக விரும்புகிறார். ஆனால் அதற்காகவே வாழ்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கு யோசித்து பாருங்க. அதற்காகவே வாழ்கிறது எவ்வளோ பயங்கரமாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் பெற்ற வரத்தை குறித்து அசதியாகிறாதீங்க. நல்ல பிரயாசப்படுங்க. சும்மா பாட்டு ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு பாட்டு பாடினா போதாது, ஓடி ஓடி உழைக்கணும். பரலோகத்திலே பலன் உண்டாயிருக்கும்படி, பரலோகத்திலே பலன் உண்டாயிருக்கும்படி. எப்படி ஆகிலும் பரலோக ராஜ்யம் கட்டப்படணும்னா எப்படி ஆகிலும் பிசாசினுடைய ஆளுகை அழிக்கப்படணும். பிசாசின் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் நான் விடுவிக்கணும். எந்த நிலையில் பிசாசு பிடிச்சி அலக்கழிக்கிற நிலையாக இருக்குதா, இல்லை பிசாசினால் ஏவப்பட்டிருக்காங்களா, இல்லை பிசாசினுடைய ஏஜென்ட்ஸாக இருக்காங்களா, நான் அவங்கள விடுவிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்படி நீங்கள் வரங்களை பயன்படுத்தும்போது அதே தீமோத்தேக்கு 2 அடுத்த நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் பாருங்க. நீ பெற்ற வரங்களை குறித்து அசதியாக இராதே என்று சொன்ன பவுல் 2 Timothy 1:4 வாசிங்க. 1 மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ தீமோத்தேக்கு நல்ல விசுவாசம் இருக்கு, மாயமற்ற விசுவாசம். சும்மா விசுவாசி மாதிரி நீங்கள்லாம் வேஷம் போடலை. நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, பேர் பேராக சொல்லுவேன், நல்ல பிள்ளைங்க. நல்ல இந்த விசுவாசம் என்பது கிறிஸ்டியன் லைஃப். வெறுமனே இயேசு விடுவிப்பார், இயேசு குணமாக்குவார், இயேசு தருவார் அந்த விசுவாசம் மாத்திரமல்ல, இங்கே விசுவாசம் என்பது கிறிஸ்டியன் லைஃபை காட்டுது. விசுவாசிகள் சொல்கிறோம் இல்லையா, விசுவாசிகள் அவங்களுடைய விசுவாசம், அவங்க லைஃப். உன் மாயமற்ற விசுவாசம் அதில் நீ நிலைத்திருக்கிறாய். அதை நினைக்கும்போது நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் கூட நம்ம கருமையில் விசுவாசிகள் அநேகர், நல்ல ஆவிக்குரிய நல்ல கிறிஸ்தவ ஜீவி, துணிந்து போய் சொல்ல மாட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பலத்தில் தசம பாகம் காணிக்கையில் உண்மையாக இருக்கிறீங்க, வாங்குகிற 10,000 சம்பளத்தில் 1,000 அப்படியே தசமபாகமாக கொண்டு வர்றீங்க, மிஷினரி ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க, குட் சமாரிட்டன் ஃபண்டு கொடுக்குறீங்க, பைபிள் ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தை, மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறேன், அதனால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நீ ஏற குடும்பமா இந்த சபையில் வர்றீங்க, பாட்டி நல்ல விசுவாசி, அவங்க மகா
உங்கள் அம்மா நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசி. இப்போ நீயும் அந்த விசுவாசத்தில், அந்த கிறிஸ்டியன் லைஃப்பில், அந்த விசுவாசம், விசுவாசம் என்பது வாழ்க்கை, அந்த கிறிஸ்டியன் லைஃப்பில் நிலைத்திருக்கிறாய், அது நிச்சயத்திருக்கிற உண்மையாகவே எழுத்தின்படி உங்களிலே ஒரு சிலரை நாங்கள் ரெண்டு தலைமுறையை, இன்னும் ஒரு சிலரை மூன்று தலைமுறையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீங்க. அந்த விசுவாசம் உங்கள் பாட்டி தாத்தாக்குள்ளே இருந்துச்சு. விளக்கத்துக்காக பெயர் சொல்லுகிறேன், விளக்கத்துக்காக பெயர் சொல்லுகிறேன். தம்பி எப்தாவுடைய பாட்டி தாத்தா எங்களுக்கு நல்லா தெரியும். மோசை எப்படி விசுவாசம் இருக்கு, நல்ல வைராக்கியமான நாள், ரொம்ப சபை பற்றுள்ளவர். ஏசியில் இருக்கும்போது இவன் அவங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைகள் எப்தாவுடைய அப்பா அம்மா ரூபஸ் அற்புதம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க பிள்ளைகள் சிஸ்டர் அன்பு பிரதர் டேனி அவங்க பிள்ளைகள், சிஸ்டர் சீலி அவங்க பிள்ளைகள், தெரியுதுல்ல எங்களுக்கு. தீமத்தியை பற்றி எழுதுகிறார். இப்போ நம்ம பார்க்குற இந்த பிள்ளைங்க தபிதாயும்மா, நாங்கள் பார்க்குற மூன்றாவது தலைமுறை. அப்போ அவங்க தபிதாவுடைய பிள்ளை மேத்யூ, நாங்கள் பார்க்குற நாலாவது தலைமுறை. எவ்வளோ நல்ல சந்தோஷமாக இருக்கு. தீமத்துக்கு எழுதுகிறார், மூணு தலைமுறையாப்பா நீ நல்ல விசுவாசி, உங்கள் பாட்டி விசுவாசம் தெரியும், உங்கள் அம்மா விசுவாசம் தெரியும், இப்போ உனக்கு இருக்கிற விசுவாசம் தெரியும். வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆனால் ஒரு காரியம் தம்பி, உன் விசுவாசம்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் நீ பெற்ற வரம் அன்னைக்கே சொன்ன, போன லெட்டர்லேயே நான் எழுதினேன், போன மாதமே நானும் பேசினேன், நீ பெற்ற வரத்தை கொடுத்து அசதி ஆகிறாத. நீ இந்த வரத்தை வச்சு இந்த ஒரு மாதம் என்ன பண்ண? தேவன் பரிசுத்தாவினால் உன்னை நிரப்பி இருக்கிறார், தேவன் உன் கூட இருக்கிறார், நீ என்ன பண்ண இந்த வரத்தை வச்சு? திமுத்தி விசுவாசி தான், நல்ல விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற எனக்கு தெரியும், உத்தம குமாரன். ஆனால் வரம் கிரியை செய்யணுமே. இங்கே வந்து இப்போ வாலண்டியராக நீங்கள் உதவி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா தாளந்தை பயன்படுத்துகிறீங்க. தாளந்து வேறு, ஊழியத்தில் உதவியாக உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துகிறீங்க. உங்கள் வரம் பரலோகராஜ்யம் கட்டப்படுவதற்கு, பிசாசின்படியில் அகப்பட்டுள்ள விடுவிக்கிறதற்கு அந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தை எழுதுகிறார். நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி என்ன செய்ய? எழுப்பிவிடு. நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அந்த பாட்டில் கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்ம வரம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எப்போதும் அந்த நிறைவு நம்மெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். பிரியமானவர்களே வாசியுங்கள், அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம்.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இப்ப பாருங்க என்ன செய்யறோம். இந்த டம்ளரை நான் நிரப்புறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்புறேன். பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டாங்க. சரி வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, 4:8 வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அது எப்படிங்க, நான் தான் நிரப்பிட்டேனே, திரும்ப எப்படி நிரப்புறது? பெந்தேகோஸ்த நாளில் அவர் பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறாரு. இப்போ அந்த சனகரின் சங்கத்துக்கு முன்னால் நிற்கிறாரு. இப்போவும் அவர் பரிசுத்தாவினால் நிறைந்துன்னா என்ன ஆயிடுச்சு? அதே 4:31 வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு. இப்போ இந்த பாத்திரம் நிரம்பி இருக்கு. இவ திரும்பவும் இந்த பாத்திரத்தை நான் நிரப்பேன்னா என்ன செய்யணும், என்ன ஆயிருக்கணும் சொல்லுங்க. ஆ, உள்ள இருக்கிறது வெளியே போயிருக்கு. ஜெபம் பண்ணுவோம், அதான் நிரம்பி இருக்க. உள்ள இருக்கிறது வெளியே போயிருக்கு. யாருப்பா கண்டுபிடிச்சா உள்ளே இருக்கிறது வெளியே போகணும்னு? ஆ, நிறைய பேர் சொல்கிறேன் உள்ளே இருக்குது கொஞ்சம் வெளியே போகணும். குறைஞ்சி போச்சு இல்லை, உள்ளே இருக்கிறது வெளியே போயிடுச்சு. ஊற்று பரிசுத்தாவினால் நிரப்புவோம்ப்பா. திரும்ப அவங்க ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவினால் நிரப்பப்படுறாங்க. பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தம்பி குமாருக்கு சந்தோஷம், இப்படி வார வாரம் நீங்கள் தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்குமே. திரும்ப என்ன செய்கிறாங்க, பரிசுத்தாவினால் நிரம்புகிறாங்க. நம்ம ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம், பரிசுத்தாவியில் நிரம்பிட்டோம், இல்லைங்க குறைஞ்சி போய்டும். போன வாரம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு உருண்டிங்க, அப்புறம் என்னாச்சு? போயிடுச்சா? உலக பிரகாரமான வேலைகள், மற்ற காரியங்கள், அந்த நிறைவு குறையும். பரிசுத்தம் இவங்களை விட்டு போகாது. மீண்டும் மீண்டுமாக நம்ம ஜெபித்து பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கிற அனுபவத்துக்கு வர வேண்டும். அப்போஸ்தலர் 13:9 வாசியுங்கள். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் நிறைந்தவனாய் 9:17 பேர் வாசித்துக்கோங்க. அனனியா வந்து சொல்லுவார், நீ பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படி தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கார். இப்போ அனனியா ஜெபிக்கும் போதே ஆங்கிலில் ஃபில்டு நிரம்பியாச்சு. 13:13 திரும்பவும் பவுல் பரிசுத்தாவினால் நிரம்புற, திரும்ப 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 ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த பரிசுத்தாவியினுடைய ஒரு நிறைவுக்குள்ளே வர வேண்டும். அப்போ தான் அடையாள அற்புதங்கள் நடக்கு, வரங்கள் கிரியேட் செய்து. எப்படி அந்த பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்புறது, மீண்டும் மீண்டுமாக எப்படி பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்புறது, அதைத்தான் நம்ம வாசித்தோம். 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. அனல் மூட்டி எழுப்பிவிடும் தேவ வரத்தை, அனல் மூட்டி. அந்த காலத்துலலாம் விறகு அடுப்பு இருக்கும், நான் பார்த்துருக்கேன், கறி அடுப்பு இருக்கும். இதே மாதிரி கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் கிடையாது, மைக்ரோவன் கிடையாது, விறகு அடுப்பு. அப்போ எங்கள் வீட்டிலலாம் ஒரு அடுப்பு ஊதுற குழல் ஒன்று வைத்திருப்பாங்க, ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுவாங்க.
அப்படியே நெருப்பு பற்றி எரியும். பிறகு ஒரு சில காரியங்களால் நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவிந்து போக ஆரம்பிக்கும். சாம்பல் படியும், திரும்ப ஊதுவாங்க, ஃபூ ஃபூ ஃபூன். எத்தனை பேர் இப்படி கறி அடுப்பை ஊதுறதை பார்த்துருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஊதி ஊதி அனல் மூட்டி அந்த நெருப்பை எரிய விடுவாங்க. பிரியமானவர்களே, இந்த அனல் மூட்டி நெருப்பை எரிய விடுறத நம்ம தொடர்ந்து செய்வோம். என்னென்ன காரியங்களில் ஆவியை நம்ம அவித்து போடுறோம்? கச்சித்தமானால் கத்துடைய வருகை தாமதிக்குமையானா அடுத்த மாதம் அதை பற்றி பேசுகிறேன். எதனால் நம்ம ஆவி அவிந்து போகுது? எதனால் இது குறையுது? நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போயிடலை, நிறைவு. பிரியமானல, இப்போ இந்த பாத்திரம் தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்குது. இந்த பாத்திரமே தண்ணிக்குள்ளே மூழ்கும்போது இந்த பாத்திரத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், இந்த பாத்திரமும் தண்ணிக்குள்ளே இருக்கும். அதான் ஆவியினால் உள்ள ஞானஸ்நானம். முழுக்கு இந்த பாத்திரத்தையே பெரிய தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன். இந்த பாத்திரத்தை சுற்றியும் தண்ணி, இந்த பாத்திரத்துக்குள்ளேயும் தண்ணி. அதனால் ஞானஸ்நானம், பரிசுத்தாவியினால் உள்ள ஞானஸ்நானம், பேப்டைஸ்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட், ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட், ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், பேப்டைஸ்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், அது முக்கிய பெரிய அனுபவம். அப்போ தான் பரம தரிசனங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அனல் மூட்டுறோம், போன வாரம் கூடி வந்தோம், திரும்ப போன மாதம் கூடி வந்தோம், அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்தோம். இந்த மாதம், பிறகு அடுத்த மாதம், இதை இந்த கேப்பை கொஞ்சம் சுருக்கி வாரம் வாரம், சனிக்கிழமைங்க ஜபம் இருக்கு, வாங்க ஜபிங்க. சனிக்கிழமை நல்ல ஆவில் நிறைந்த அந்நிய பாஷை பேசி ஜபிங்க. அப்போ மாதம் ஒரு முறை நம்ம ஆவியில் நிறைஞ்சி ஜபித்தவங்க வாரம் ஒரு முறை ஜெபிக்க ஆரம்பித்தோம். சரி, வாரம் ஒரு முறை ஜெபிக்கிறோம். உங்கள் தனி ஜபத்தில், உங்கள் குடும்ப ஜபத்தில் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிங்க. டெய்லி காலையில் இல்லை சாயந்தரம் படுக்க போக முன்பாக ஒரு அரை மணி நேரம். இப்போ என்ன தெரியுங்க, மாதம் ஒரு முறைன்னு, வாரம் ஒரு முறை, டெய்லி காலையில் ஒரு முறை, இன்னும் அது சுருங்கட்டும். ஊழியத்தின் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம், ஒருத்தர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லும்போது, தனித்தால் ஊழியம் செய்யும்போது, ஒரு பிசாசு பிடிச்சவங்களை விடுவிக்கிறதுக்காக அந்த நாள் முழுவதும் அடிக்கடி 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 பரிசுத்தாவியில் நிரம்பி 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 ஊழியம் செய்யுங்க. ஒரு நாள்லே பல முறை, வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்ரீட் என்று இருந்தது, மாதம் ஒரு முறை அபிஷேக கூட்டம் என்று இருந்தது, வாரம் ஒரு முறை காத்திருப்பு கூட்டம் என்று இருந்தது, டெய்லி கொஞ்சம் நேரம் என்று இருந்தது, நாள் முழுவதும் பல முறை அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க. இன்னும் அந்த ஃப்ரீக்குவென்சி அதிகமாகும்போது பவுல் எபேச நிருபத்தில் எழுதுகிறார், நீங்கள் பரிசுத்தாவியிலே நிரம்பி, எப்போதும் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக அமையும். அதுக்கு குதிக்கணும், ஆடணும் இல்லை, நம்ம பெற்ற ஆவி நமக்குள்ளே அடங்கியிருக்கு. தீர்க்க தரிசன ஆவி தீர்க்க தரிசிக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் அந்த நிறைவோடு கூட ஒருத்தர் பார்க்கும்போது, அதனால தான் சார்ல்ஸ் ஃபின்னியை பற்றி சொல்லியிருக்கோம், அவர் பார்க்கும்போது அநேக ரட்சிக்கப்பட்டார். இந்த சத்தியத்தோடு உங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போய் நல்லா ஜெபிங்க, நான் பரிசுத்தாவியில் நிரம்பின ஒரு வாழ்க்கை வேணும். இப்போதும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.